திவ்யா, ஆக்சுவலாக ஒலிம்பிக்ஸில் வந்து ஜிம்னாஸ்டிக் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இல்லையா? அப்படி ஃபஸ்ட்டு மாடர்ன் ஜிம்னாஸ்டிக்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா ஃபார்மேஷன் இருந்திருக்கு, அதாவது தனியாகவும் சில பேர் ஃபார்மேஷன் பண்ணுவாங்களாம், இல்லைன்னா குரூப் எக்ஸசைஸ் மாதிரி ஸ்கூல்லே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா நியூயார்க், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி சில சிட்டிஸ்லாம் இப்போ ஸ்கூல்லேயே குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஏஜ் வரையாக வந்து பிரிச்சுருவாங்களாம். எப்படி அப்படின்னா, இப்போ கிளாஸ் டூவில் வந்து ஒரு 4 குழந்தைங்க, கிளாஸ் 6 வந்து ஒரு 4 குழந்தைங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தர் கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒருத்தர் மேலே அந்த ஃபார்மேஷன் இருக்கும். நிறைய இங்கிலீஷ் மூவிஸில் கூட காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் மாடர்ன் ஜிம்னாஸ்டிக். இதை ஃபஸ்ட்டு யார் வந்து ஒலிம்பிக்ஸ்க்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேல் ஜிம்னாஸ்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. 1924 நடந்த ஒலிம்பிக்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஆண்கள்லாம் சேர்ந்து இந்த குரூப் எக்ஸசைஸாவோ இல்லை தனித்தனியாக எக்ஸசைஸாவோ செஞ்சுருக்காங்களாம். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்கான தினசரி ராசி பலனை சொல்ல வந்திருக்காரு நம்ம யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம், நல்ல யோகம். வெந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 19 9வது மாதம் 2016 ஆண்டு புரட்டாசி 3 நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள், பெரிய அதிர்ஷ்டங்கள், வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாள் பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். குறிப்பாக அவசியமில்லாத பயணத்தை சிறிது தவிர்த்து கொள்வது. பல விதத்தில் அனுகூலங்கள் சந்தோஷங்கள் காணப்படுகிறது. தெய்வ வழிபாட்டிற்கு உண்டான விஷயத்திற்கு தைரியமாக செல்லுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. பெரிய அளவு பண வரவு, பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள், உங்களுடைய பேர் புகழுக்கு அனுகூலங்களான அமைப்பும் சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல விஷயமும் கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை சிறிது மட்டுப்படும். குழப்பங்கள் அதிகமாகும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்றுவிட்டு வருவது. இன்றைய நாள் சங்கடாரு சதுர்த்தி என்பதனால் பெண்களாக இருக்கின்ற இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினருக்காக அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்றுவிட்டு வருவது பலவித சங்கடங்களை நிவர்த்தி பண்ணும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி குடும்பம், தொழிலமைப்பில் சந்தோஷங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் சிலருக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தும். விரயங்கள் அதிகமாக காணப்படுகிறதுனால் உடைமைகள் விஷயத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபமான நாள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள். கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு, பண விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்திகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல விஷயங்கள். மனதிற்கு பிடித்த ஒரு விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். சுபகாரியத்திற்கு உண்டான முயற்சிகள் குலதெய்வ வழிபாட்டை நிவர்த்தி செய்தால் தானாக அமையக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் ஏற்றம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான யோகங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, யோகத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது. உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் அல்லது உடன் வேலை செய்பவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்தி, எந்த விதமான தட்டுப்பாடு இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதியாக உத்தியோகத்தில் இருப்பதோ தொழில் அமைப்பில் இருப்பதோ அதற்குண்டான அமைப்பே கிரக அமைப்புகள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜவாப் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தந்தையாருடைய அமைப்பில் தேக ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்களும் அவரும் சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு நிம்மதியை குடும்பத்தில் கெடுத்துவிடும். குறிப்பாக உடைமைகள் விஷயமோ மேல் மக்களுடைய விஷயத்திலோ சாதாரணமாக விளையாட்டாக கூறுவது பெரிய அளவு விரோதத்தை கொண்டு போய்விடும்.
வண்டி வாகனத்தில் கூட நிதானத்துடன் அவசியமான பணத்தை தவிர மிச்சம் விலை உயர்ந்த பொருட்கள் பணங்கள் எல்லாம் வீட்டிலே வைத்து பத்திரமாக வைத்து விட்டு செல்வதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள், நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் இரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை மறப்பதோ அண்டையாயிலாரோ உத்தியோகத்திலோ தேவையில்லாத கோபதாபங்கள் வேண்டாம், உத்தியோகத்தில் மட்டும் சுணக்கங்கள் வேண்டாம், எல்லாம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வாழ்க்கை வாழ முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காலத்திற்கேற்றவாறு மாறிக்கொள்ளுங்கள். உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். ஏற்கனவே தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை நினைவில் வைத்து அதற்காக உணர்ச்சி வசப்படுவது பட்டினி கிடப்பதெல்லாம் வேண்டாம். எங்கேயோ இருக்கிற கோபத்தை குடும்பத்தினர் மேலும் காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதையும் யோசித்து கொள்ளுங்கள். குடும்ப விஷயத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள், உத்தியோகம் வழிவட்டாரம் மற்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் செலவீனங்கள் அதிகமாக காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடன் மிக மிக அந்யோன்யமாக இருக்கப்பட்டீர்கள். யார் எதை கூறினாலும் நம்பாதீர்கள். உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் உங்களுடைய ரெண்டு பேர் அந்யோன்யத்தில் எந்த விதமான அமைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் சாதாரணமான விஷயத்திற்கெல்லாம் கோபதாபப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்து கொள்ளாதீர்கள். பூமியால் மிகப்பெரிய ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே நன்மை ஏற்படுத்தி தரும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரிய ஜெயம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது, நீண்ட நாள் மன கஷ்டங்கள் தீர்வது, கடன் அமைப்புக்கு தைரியமாக போய் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியங்கள் பயணங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். கடல் கடந்து நல்ல விஷயம் வருவதற்குண்டான அனுகூல பிராப்தம், காதல் அமைப்பு வெற்றிகள், சுபகாரிய அமைப்புகள், புத்திர சந்தான பிராப்தத்துக்குண்டான நல்ல செய்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று உபத்திரம் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் சிறிது கவனம். வழுக்கலான இடங்கள் படிகள் நெருப்பு போன்ற விஷயத்தில் மிக மிக கவனம். வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி தொழில் அமைப்பு உத்தியோகம் எந்த விதத்திலும் அன்றாட உத்தியோகத்துக்கு உண்டான அமைப்பு வியாபாரத்தில் இருக்கிற அமைப்பை முடித்து விடுங்கள். பிறரை நம்பி மோசம் போகாதீங்கள். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்திலையும் கவனம். வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்து விட்டு செல்வது வீண் விரயத்தை தடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், யோக பலம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் இரத்தத்தில் கோளாறு உள்ள மகர ராசிக்காரர்கள் மிக மிக கவனம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் இரத்த பந்த உறவுகள் தேக ஆரோக்கியங்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் மிக கவனமாக அதிலிருந்து நவர்ந்து பிறகு பார்த்து கொள்வதே நன்மை தரும். தேவையில்லாத விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குறிப்பாக அண்ட அயலார் வீட்டு விஷயத்தில் ஏற்கனவே சண்டை சச்சரவு இல்லை இருக்கின்ற பகுதியில் மீண்டும் அது உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. எனவே அந்த விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். எவ்வளோ ரோஷம் இருந்தாலும் வீட்டிலே வைத்து கொள்ளுங்கள். குளிக்கின்ற சமயத்தில் அந்த ரோஷத்தையும் சேர்த்து கழுவி விடுங்கள். சிறு சிறு நேரங்கள் சரியில்லாத சமயத்தில் பணிந்து போகிறதே புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். தொலைதூர பயணங்கள் எல்லா இடத்திலும் போகின்ற சமயத்தில் உணவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள், மிகப்பெரிய அனுகூலமான நாள். தைரியம் தன்னம்பிக்கை எடுத்துக்காரிய ஜெயம். சோம்பலால் நல்ல நாளை கெடுத்து கொள்ளாதீர்கள். ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். பூமியால் மிகப்பெரிய அனுகூலங்கள், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏற்றத்து ஏற்படும். புது முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் ஏற்றங்கள் காணப்படுகிறது. பெரிய முயற்சிகள் பல விதத்தில் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய
நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உத்தியோகத்திறமை பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை, தொலைதூர செய்திகள் நன்மைகள், உத்தியோகத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை, தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி காணப்படுகிறது, மனதிற்கு பிடித்த விஷயங்கள், பூமி வளரக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, அதே சமயம் கடல் கடந்து நல்ல செய்திகள், எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் மிக கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, நிறைய சூப்பரான விஷயங்கள் வந்து நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். மக்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிற ஜிம்னாஸ்டிக்ஸ் பத்தி. ஸோ இதே மாதிரி நாளைக்கு வந்து ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு டாபிக் பத்தி நம்ம எடுத்துட்டு வந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அடுத்ததா வேந்தரன் இளங்கதிரி காலை செய்திகள் காத்துட்டு இருக்கா, அவங்களை சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டாபிக் அண்ட் பியூட்டிஃபுல்லான செக்மெண்ட்ஸோட நானும் திவ்யா உங்களை வந்து சந்திக்கிறோம். சாந்தினி மதிவானன் அண்ட் திவ்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Ah 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 ah